வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கியூ யூசிங் சிங்லி லிங்க் லிஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்ல எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு ஓவர் வியூ மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சிங்லி லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கோட் எழுதுறதுக்காக நம்ம லாஜிக் திங்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம திங்க் பண்ண லாஜிக் வச்சு கோடு எழுத போறோம். அண்ட் ஃபைனலா நம்ம அந்த கோடை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ண போறோம். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்றத இப்ப பாக்கலாம். இப்ப வந்து ஒரு நோட் எடுத்துக்கலாம். இப்ப நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட் இருக்கும். ஓகேங்களா, இது என்ன அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட்னா, இந்த டேட்டாவை எடுத்துட்டு அடுத்த எந்த டேட்டாவை நம்ம எடுக்கணும் அப்படின்றது இதுக்கு தெரியாது. ஸோ அதனால இங்க வந்து அடுத்த டேட்டாவோட அட்ரஸ் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இப்ப வந்து 600 வந்து அடுத்த டேட்டாவோட அட்ரஸ், ஸோ அந்த அட்ரஸை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த நோடோட டேட்டா பார்த்தீங்கன்னா ஏ, அண்ட் இந்த ஏஐ ஃபெச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டை பார்த்துட்டு இந்த அட்ரஸ் போயிட்டு இந்த அட்ரஸ்லேருந்து இந்த பீன்ற டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த நோடு எடுத்துக்கலாம். இந்த நோடோட டேட்டா என்னன்னா வந்து பி. ஓகேங்களா, இப்போ இந்த நோட்ல பியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த நோடை பார்க்கணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் செக் பண்ணிக்கும், 6004. ஸோ அப்போ அந்த அட்ரஸ் இங்கே பாயிண்ட் ஆயிருக்கும். அப்போ வந்து இங்கே இருந்து சீன்ற டேட்டாவை எடுத்துக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து நோடே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால நெக்ஸ்ட் எந்த ஒரு அட்ரஸையும் பாயிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நல்லன்றத ஒரு அசைன் பண்ணிடுவோம் லாஸ்ட் இதுக்கு மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த லிங்க் லிஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு நோடுமே இல்லை அப்படின்றது தான். இந்த லாஸ்ட்ல நம்ம நல் போட்டு வச்சிருவோம். ஓகேங்களா, ஸோ இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா ட்ராவர்சல் வந்து எப்பவுமே வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் நடக்கும். ஓகேங்களா, டபுள் டைரக்ஷன்ல நடக்காது. இப்போ ட்ராவர்சல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு நோடையும் நம்ம விசிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சி தேடுறோம்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஏ விசிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் பி விசிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து சீன்றத கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஏ பி சி இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல தான் வந்து சர்ச்சிங் நடக்கும். அதுதான் வந்து ஒரு டைரக்ஷன்ல நடக்கிறது தான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இப்போ கியூனா என்ன உங்களுக்கு தெரியலன்னா நான் ப்ரீவியஸா வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அந்த வீடியோவை பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கியூவை எப்படி வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இனிஷியலா அந்த ரெண்டு வேரியபிளுமே வந்து நல்லா பாயிண்ட் பண்ணுது. நல்ல என்னன்னா எந்த வேல்யூமே இல்லை, அது எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ நல்லன்றத பாயிண்ட் பண்ண வைக்கிறேன். இப்ப என்கியூ டூ அப்படின்னு கொடுத்தோன்னே என்கியூவை பார்த்தோன்னே என்ன நடக்கும்னா வந்து ஒரு புது நோடு கிரியேட் ஆகும். நோட்ல என்ன இருக்கும், டேட்டா இருக்கும், நெக்ஸ்ட் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தாதான் வந்து ஒரு நோட். ஸோ ஒரு புது நோடு கிரியேட் ஆகும். இந்த 2505 என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மெமரி அட்ரஸ், இந்த நோடோட அட்ரஸ். ஓகேங்களா, இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வச்சிருக்கேன். ஸோ இப்ப என்கியூ டூன்னு இந்த டூன்றது தான் டேட்டா. ஸோ இந்த நியூ நோடோட டேட்டால 2 சேவ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நெக்ஸ்ட்ல வந்து நல்லன்றது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் வந்து நியூ நோட பாயிண்ட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு டேட்டா என்கியூ கொடுத்த உடனே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் நடக்கும். இப்ப நம்ம அந்த சர்க்கிள் கியூல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே இங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டூ நல், இதுதான் வந்து ஒரு நோட், இது வந்து ஒரு சர்க்குலர் கியூ. ஓகேங்களா, ஸோ சர்க்குலர் கியூல இப்படிதான் இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்கியூ 10 கொடுக்கலாம். 10 கொடுத்தோன்னே என்கியூ பார்த்தோன்னே என்ன நடக்கும், ஒரு புது நோடு கிரியேட் ஆகும். இந்த நோடோட அட்ரஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து 2649. ஓகேங்களா, இப்போ இதோட டேட்டா என்ன 10. ஸோ இந்த நியூ நோடோட டேட்டால 10 இருக்கும். இந்த நெக்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கும்னா நல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்ல வந்து வேல்யூவை மாத்திரும். லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன, இந்த லாஸ்ட் எந்த நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அதோட நெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த நல்லன்றத மாத்திட்டு இதோட அட்ரஸை நம்ம இங்க ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம நியூ நோடு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நியூ நோடோட அட்ரஸ் என்ன, 2649. ஸோ இந்த 2649ன்றது இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி நியூ நோட் எங்க இருக்கோ அந்த லாஸ்ட் நம்ம பாயிண்ட் பண்ண வச்சிருக்கோம். சர்க்குலர் கியூல எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரே ஒரு நோடு தான் இருக்கும், அது வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் நோடு தான் பாயிண்ட் பண்றச்சு. இப்போ ஒரு புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்ணி அதுல 10ன்ற டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்ப சர்க்குலர் கியூல புதுசா ஒரு நோடு கிரியேட் ஆயிருக்கும். அப்ப வந்து இந்த லாஸ்ட் வந்து இந்த நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இதேதான் வந்து இதை வந்து சர்க்குலர் கியூல எப்படி காமிப்பாங்க. இப்ப நம்ம இன்னும் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி பாக்கலாம்.
இப்போ 14 என்கியூ பண்ணலாம். என்கியூன்னு கொடுத்தோன்னே என்ன நடக்கும், ஒரு புது நோடு கிரியேட் ஆகும். இந்த 2121ன்றது மெமரி அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ இந்த 14ன்றது டேட்டா, அண்ட் நெக்ஸ்ட்ல எப்பவுமே நல்ல இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணிடுவோம். அதாவது இந்த லாஸ்ட் எந்த நோட பாயிண்ட் பண்ணுதோ அந்த நோடோட நெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் இடத்துல வந்து புது நோடோட மெமரி அட்ரஸ வந்து நம்ம அந்த இடத்துல சேவ் பண்ணிப்போம். ஸோ இப்போ 2121ன்றது இந்த இடத்துல சேவ் ஆயிக்கும், அப்புறம் லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ நீங்க இந்த லிங்க் லிஸ்ட பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டா 2 இன்சர்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் எங்க பார்க்கும், 2649 மெமரி அட்ரஸ் பார்க்கும், அங்க இருந்து 10ன்ற டேட்டாவை ஃபெச் பண்ணிக்கும், நெக்ஸ்ட் 2121 மெமரி அட்ரஸ் பார்க்கும், நெக்ஸ்ட் வந்து அங்க இருந்து 14ன்ற டேட்டா ஃபெச் பண்ணிக்கும், அதுக்கப்புறமா இங்க மெமரி அட்ரஸ் பார்க்கும், எந்த அட்ரஸும் இல்லை. ஸோ நல்ல இருக்கு அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதே சர்க்குலர் கியூல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, அப்புறம் செகண்ட் நோட் ஒன்று ஆட் பண்ணோடனே அது லாஸ்ட் வந்து செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக இன்னொரு நோட் ஆட் பண்ணுறோம், அதாவது 14 நாள், ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறோம், அப்போ லாஸ்ட் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்போ டிக்யூ பார்க்கலாம். டிக்யூ என்ன ஆகும்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து எந்த நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். 2649 இருக்கா, அப்ப அந்த 2649 வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணிரும், ஓகேங்களா? சோ இப்போ இதான் ஃபர்ஸ்ட், சோ இதை கன்சிடர் பண்ணிக்காது. சோ இப்போ வந்து லிங்க் லிஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எங்க பாயிண்ட் பண்ணதோ அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, இந்த லாஸ்ட் எங்க பாயிண்ட் பண்ணதோ அங்கதான் எண்ட் ஆகுது. இப்போ அது சர்க்குலர் கியூல எப்படி நடக்கும் அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அந்த நோடோட நெக்ஸ்ட், அதாவது அட்ரஸ் இருக்குல்ல, சோ இப்போ வந்து அந்த அட்ரஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ண போயிடும். அப்போ இந்த இது கன்சிடர் பண்ணிக்க. இன்னொரு டேட்டா இன்சர்ட் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த லாஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும், அப்புறம் இந்த இடத்துல வந்து நோட் கிரியேட் ஆயிருக்கும். இப்ப திரும்ப இன்னொரு டேட்டா இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, கியூ வந்து ஃபுல் ஆயிருச்சு. சோ இப்படிதான் வந்து டேட்டா இன்சர்ஷன் டெலிஷன் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஓவராலா கோடு பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸா நம்ம கோட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸோட பேர் என்னன்னா நோட். இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு நோட் கிரியேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட்ன்னு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்னெல்லாம் பண்றோம்னா, கியூ ஃபுல் ஆயிருச்சா இல்லையா, அதுக்கப்புறமா வந்து எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்றது தான் என்கியூ. ஸோ நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு என்கியூன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் டிக்யூ, டிக்யூல எதுக்குன்னா டேட்டாவை டெலிட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து கியூ வந்து எம்டியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. அப்புறம் வந்து நம்ம கியூல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் எழுதுறோம், அது கியூ அப்படின்னு. அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் இருக்கு கியூ லிஸ்ட். இங்க இருந்துதான் நம்ம மெயின் ஜாவா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இருந்துதான் வந்து நம்ம மேல எழுதி இருக்கிறதுலாம் கால் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னா பாக்கலாம். இப்ப வந்து கிளாஸ் நோட பத்தி பாக்கலாம். இதுல வந்து டேட்டா நெக்ஸ்ட் அப்படின்னு ரெண்டு டிஃபைன் பண்றோம். அது வந்து ஒன்னு இன்டீஜர், இன்னொன்னு வந்து நோட் டேட்டா டைப் அப்படின்னு. இது ரெண்டும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த கிளாஸோட ஆட்ரிபியூட்ஸ், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, வந்து பப்ளிக் நோடுன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர் எப்படி சொல்வோம்னா, அந்த கிளாஸோட நேமும் இந்த மெத்தடோட நேமும் சேமா இருக்கா. ஸோ அப்போ அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ ஒரு நோடு கிரியேட் ஆயிடுச்சு, நோட்ல வந்து டேட்டா இருக்கும், நெக்ஸ்ட் இருக்கும். அப்புறம் இன்னொரு நோட் இருக்கு, அதுலயும் வந்து டேட்டா இருக்கும், நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இது ரெண்டையும் லிங்க் பண்றதுக்கு இந்த மெமரி அட்ரஸ் எடுத்து இந்த நெக்ஸ்ட்ல போடுவோம், கரெக்டா? ஸோ அந்த வேல்யூ தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. இப்போ இந்த டிஸ்பிளே நோட் பார்க்கலாம். இப்போ மெமரி பிளாக்ல வந்து நோட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்தோட இது வந்து ஏபிசி அப்படின்னு இந்த மெமரி பிளாக்கோட நேம் நம்ம இப்போ நேம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏ இக்குவல் டு நியூ நோட் 10 அப்படின்றது, இந்த ஏல இந்த டேட்டால இப்போ 10 இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏ டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தோம்னா, ஏல டேட்டால என்ன இருக்கோ அதை தான் டிஸ்பிளே பண்ணும். பட் பி டாட் டிஸ்பிளே கொடுத்தனா, பியில இருக்க டேட்டாவை, பி மெமரி பிளாக்ல இருக்க டேட்டாவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த அந்த மாதிரி டிஸ்பிளே பண்றதுக்கு தான் இந்த டிஸ்பிளே நோட்.
இப்போ இதில் என்ன டிஸ்பிளே ஆகும்னா டேட்டாவை தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டேட்டா டிஸ்பிளே ஆகும். இப்போ கிளாஸ் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்ன்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப்னா நோட் டேட்டா டைப். நெக்ஸ்ட் லாஸ்ட்ன்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதோட டேட்டா டைப் என்னன்னா வந்து நோட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நல், லாஸ்ட் ஈக்குவல் டு நல், அதாவது ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் நம்ம வந்து நல்லுக்கு அசைன் பண்ணிடுவோம். இதை தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். எதுக்குன்னா லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த என்கியூ எதுக்குன்னா வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம தர நம்பர் இந்த எக்ஸில் இருக்கும். இப்போ வந்து டூ கொடுக்குறோன்னா இப்போ எக்ஸ் வந்து இனிஷியலாக டூவில் இருக்கும். இப்போ வந்து க்யூ ஃபுல்லாக செக் பண்ணோம். இந்த க்யூ ஃபுல்லாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம், அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து க்யூ ஃபுல்லாக செக் க்யூ ஃபுல்லாக இப்போ இருந்துச்சுன்னா வந்து க்யூ ஃபுல்லுன்னு பிரிண்ட் ஆயிரும். ஆனால் இப்போ க்யூ ஃபுல்லாக இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நோட் டேட்டா டைப்ல ஒரு நியூ நோட் கிரியேட் பண்றோம். அதுல வந்து டேட்டால எக்ஸ் போட்டுருவோம். ஸோ இப்போ ஒரு நியூ நோட் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டால நம்ம இப்ப எக்ஸ்ல என்ன இருக்கோ டூ போட்டுருவோம். அப்புறம் வந்து நியூ நோட், இதான் இந்த நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்ல, இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ல வந்து நம்ம நல் அசைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த நியூ நோட் நெக்ஸ்ட்ல வந்து நல் அசைன் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து இஃப் இஸ் எம்டியான்னு பார்க்கும். ஆமாம், இதான ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த க்யூ வந்து எம்டியாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூ நோட் பாயிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் பார்த்து படிக்காது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னன்னா லாஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட் ஆயிரும். நம்ம இன்னொரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு வந்து 10 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து க்யூ ஃபுல்லான்னு பார்க்கும், க்யூ ஃபுல்லாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ நோட் கிரியேட் ஆகும். ஸோ நியூ நோட் கிரியேட் ஆகும். நியூ நோட் டேட்டாவில் என்ன இருக்கும், 10 வந்து இப்போ இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்ல நல் இருக்கணும். ஸோ நியூ நோட் டாட் நெக்ஸ்ட்ல வந்து இப்போ நல் அசைன் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இஃப் இஸ் எம்டியான்னு பார்க்கும். இல்லை இப்போ எம்டி கிடையாது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு நோட் இருக்கு. ஸோ இது எம்டி கிடையாது. அப்பனா வந்து எல்ஸ் பார்ட்ல பார்க்கும். எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்குன்னா லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். அதாவது இந்த லாஸ்ட்ல என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, லாஸ்ட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க நெக்ஸ்ட்ல வந்து இந்த நியூ நோடோட அட்ரஸ் போட்டுரு அப்படின்னு. அதுதான் லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ இப்போ வந்து 2649ன்றது இந்த இடத்துல வந்துடும். இது வந்து லாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோட். ஸோ லாஸ்ட் வந்து இப்போ நியூ நோட பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் என்கியூ வந்து ஒர்க் ஆகும். இப்போ க்யூ வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு நல் அசைன் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வந்து இப்போ வந்து க்யூ எம்டியாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எம்டியாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டை வந்து நம்ம நல்லுக்கு அசைன் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து க்யூவில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே லிஸ்ட்டுன்னு ஒன்று எழுதுறோம். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுறோன்னா கரண்ட்டுன்னு ஒரு வேரியபிள், அது நோட் டேட்டா டைப். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுலாம் தூக்கி இந்த கரண்ட்ல நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ வந்து இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு ஃபைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இந்த ஃபையை தூக்கி கரண்ட்டுன்ற ஒரு இதில், அதாவது சீல வந்து ஃபையை அசைன் பண்ணி வச்சுப்பேன். இதே இப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஏவை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 6 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சி ஈக்குவல் டு 5 தான் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் டேட்டா வந்து நம்ம வந்து சேஃபா வச்சுக்கலாம். நம்ம ஏவை இப்போ மாடிஃபை பண்ணாலும். ஸோ அதுக்குதான் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து நம்ம கரண்ட்ல சேவ் பண்ணிடுவோம். கரண்ட் வந்து நல்லா இருக்காத வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு எலிமெண்டா டிஸ்பிளே பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ வந்து டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும். கரண்ட் எப்போ நல்லா ஆயிடுச்சோ வந்து இந்த க்யூ வந்து ஃபுல்லாயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ வயல் விட்டு வெளில வந்துடும். ஓவராலாக ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நோட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து க்யூ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த லென்த் ஆஃப் த க்யூ எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இந்த க்யூ வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணும், அதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து லென்த் ஆஃப் க்யூவில் கொடுத்துருக்கோம். லென்த் ஆஃப் க்யூ வந்து இந்த இடத்துல இதோட ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து இஸ்கியூ ஃபுல்லில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போல்லாம் இஸ்கியூ ஃபுல்ல நான் கால் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து செக் பண்ணும் இந்த க்யூ வந்து ஃபைவ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. இப்போ ஃபைவ் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன நடக்கும், க்யூ ஃபுல்லுன்றத நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என் கியூ இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டி கியூ எப்படின்றது பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட் எம்டியா இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்டா நம்ம நல்லுக்கு அசைன் பண்ணிடுவோம், அப்பனா இந்த கியூ எம்டியா இருக்குன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த டிஸ்பிளே லிஸ்ட், ஓகேங்களா. இந்த கியூ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இங்கேதான் மெயின் ப்ரோக்ராம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்ப வந்து என்டர் த எலிமெண்ட்ஸ் கொடுத்தோன்னே இது வந்து எலிமெண்ட்ஸை ரீட் பண்றதுக்கு. இப்ப கியூ டாட் இன்சர்ட்னோன்னே இங்க இருந்து இன்சர்ட்டை கால் ஆகும். இந்த இடத்துல இன்சர்ட்ல என்ன கால் பண்ணுவோம், இந்த இன்சர்ட் குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்கியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்கியூ இங்க இருந்து இங்கே கால் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இஸ்கியூ ஃபுல்லான்னு இந்த இடத்துல செக் பண்ணி இஸ்கியூ ஃபுல்லா செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் ஆனோடனே திரும்ப அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்க எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நடக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டெலிட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல கியூ டாட் டெலிட் இருக்கா. ஸோ இங்கே இருந்து இந்த இடத்துல டெலிட் கால் ஆகும். இந்த டெலிட் குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும். டெலிட்ல டி கியூ கால் ஆகும். ஸோ இங்கே இருந்து டி கியூல இருந்து டி கியூ குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒன்று ஒன்றா பெர்ஃபார்ம் ஆகும். நம்ம ஃபுல்லாக கம்பைல் பண்ணி ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒன் தரேன், ஏன்னா டேட்டா இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ ஒன் இஸ் இன்சர்ட் இன்டு கியூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. எதுக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து டேட்டா அண்ட் கியூஸ் ஒன் இருக்கு, ஓகேங்களா. இப்போ இன்னொரு எலிமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஒன் கொடுத்து டூ கொடுக்கலாம். ஸோ இன்னொரு எலிமெண்ட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு எலிமெண்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு எலிமெண்ட் டெலிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எது இன்சர்ட் ஆனோமோ அதான் டெலிட் ஆனும். ஸோ இப்போ நம்ம டெலிட் டூன்றது டெலிட், ஸோ டூ கொடுத்தோம். ஸோ டெலிட்டட் டேட்டா வந்து ஒன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கியூவில் இருக்கும், டூவும் த்ரீயும் மட்டும்தான் கியூவில் இருக்கும். ஸோ நம்ம அதை டிஸ்பிளே பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ டூ த்ரீ செக் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு டேட்டா இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபோர் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் செவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆனதுனால கியூ ஃபுல் அப்படின்றது வருது. எப்படி ஃபைவ் எலிமெண்ட்ஸ் சொல்றீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ன்றதுனால இப்போ வந்து கியூ ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ எல்லா எலிமெண்ட்டும் டெலிட் பண்ணிட்டா நம்ம கியூ இஸ் எம்டின்னு வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஸோ டூ 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 டூ. ஸோ இப்போ வந்து கியூ எம்டி ஆயிடுச்சு, ஓகேங்களா.